இந்த வீடியோவில் வந்து நம்ம வேவ் மேக்கர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா மெரைன் டேங்க்கு, அதோடய ஸ்பீடை எப்படி கம்மி பண்ணலான்ட்டு இது ஒரு ஐடியா தான். இது நான் என்னோடய சின்ன டேங்க்கு செட் பண்ணி பார்த்தேன் இந்த வேவ் மேக்கர், ஆனால் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த சாண்டெல்லாம் வந்து அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது நம்ம சரி இந்த சீலிங் ஃபேனோட மாடல் இது கொண்டு வந்தா எப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு ஒரு ரெகுலேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணோம். இது பார்த்திங்கன்னா அந்த ரெகுலேட்டர் வந்து இதுக்கு பவர் கொடுக்குது. ரெகுலேட்டரில் வந்து நான் வந்து டைரெக்டாக கரண்ட்டு கொடுத்துருக்கேன், அந்த ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோ மூலிமா நான் இதோட ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனால் இது வந்து 100% ஃபேன் ஸ்பீடை வந்து நம்ம சீலிங் ஃபேன் மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சமாக தான் பண்ண முடியுது. அது ரொம்ப ஸ்லோவாச்சுன்னா ஆஃப் ஆயிடுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாச்சுன்னா சாண்டை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருது பழையபடி. அதனால் நான் ஒரு மீடியம் செட்டிங்கில் வச்சுருக்கேன், ஷார்ட் பர்ஸ்ட் மாதிரி கொடுத்துட்ருக்கு. இது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், அது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகலைன்னா அது எப்படி சாண்ட் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். அது ரெகுலேட்டரில் லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட் டிஸ்டர்ப் ஆகிறது தெரியும். ஸோ இப்போ தெரியுதுங்களா அந்த மாதிரி ஃபுல்லாக சாண்டை டிஸ்டர்ப் பண்ணிடுது. இது நான் கொஞ்சம் ஸ்பீடு வச்சேன் அதுக்கே, அதனால் திரும்ப இப்போ பழையபடி கொண்டு வந்துட்டேன். இதுதான் நான் பண்ணதுக்கு தேவையானது. இந்த பாக்ஸு கொஞ்சம் ஒயரு, அந்த பாக்ஸில் வந்து நான் இப்படி ஹோல் போட்டிருக்கேன் ஒயர் உள்ளே கொண்டு வர்றதுக்கு. இதுதான் நான் கொடுத்துருக்க செட்டிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வந்து ரைட் சைடு போகுது இல்லையா, அது சுவிட்சுக்கு போகிறது, அது வந்து மெயின் பவர், அதுலேருந்து இன்வெர்டருக்கு போகுது.